அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். மாமன் டாட் அட்ரஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்டில் மாமுக்கான அம்ப்ரல்லா டாப் வித் பெல் ஸ்லீவ்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் டாட்டருக்கான ட்ரையாங்குலர் கேப் ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், விருப்பப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. முதல்ல பாட்டம் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இடுப்புலேருந்து தர வரைக்கும் 30 இன்ச்சுன்னு எடுத்திருக்கேன். காட்டன் ஃபேப்ரிக்கில் 20 இன்ச் எடுத்திருக்கேன். அடுத்தது கீழே ரஃபல்ஸ்க்கு 10 இன்ச் எடுத்திருக்கேன். நம்ம 4 மீட்டர் காட்டன் துணி எடுத்திருந்தோம், அதில் மாமுக்கான டாப் ஸ்டிச் பண்ணியாச்சு. மீதி இருக்க துணியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. துணியை ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். ஃப்ராக்கோட பாட்டம் பார்ட்டில் பாக்ஸ் ப்ளீட் பண்ண போகிறேன். 39 இன்ச் துணி எடுத்திருக்கேன், ரெண்டாக மடிச்சிருக்கேன். 39 × 2 இந்த மெஷர்மெண்ட்டை இடுப்பு சுற்றளவை விட 3 மடங்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சைடு 21 இன்ச் இருக்குது. ஹைட்டு பத்தலைனா ரஃபிள்ஸ் வச்சுக்கலாம். நானும் ரஃபிள்ஸ் வைக்க தான் போகிறேன். ரெண்டாக மடக்கி இருக்குது. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இடுப்பு சுற்றளவு 24 இன்ச்சுன்னு எடுத்திருக்கேன். பாக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால 3 மடங்கு துணி எடுத்துக்கணும். 72 இன்ச் வரும். கூடும் குறையாதனால எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு 78 இன்ச்சாக எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதை விரித்து பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ரைட் சைட்ஸ் உள்ளார இருக்க மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. கீழே 2 மடக்கு மடக்கி தச்சு விட்டுருங்க. பாக்ஸ் ஸ்ப்ளீட்டுக்கு மார்க் பண்ண போகிறோம். 3 3 இன்ச்சாக இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசாக எடுத்தால் அழகாக இருக்கும் பார்க்க. இன்னொரு எண்டு வர வரைக்கும் இந்த மாதிரி 3 3 இன்ச்சாக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த லைனை இந்த ஸ்டார்டிங்க்கு கொண்டு வரணும். இப்போ நான் டுவார்ட்ஸ் லெஃப்ட் கொண்டு வரேன். இப்போ நெக்ஸ்ட் உள்ள லைனை அடுத்த 3 இன்ச் லைனுக்கு டுவார்ட்ஸ் ரைட் இந்த மாதிரி கொண்டு வரணும். பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் உள்ள 3 இன்ச் லைனை முன்னாடி உள்ள 3 இன்ச் லைனோட இந்த மாதிரி கொண்டு வரேன். டுவார்ட்ஸ் லெஃப்ட். அடுத்தது நெக்ஸ்ட் உள்ள 3 இன்ச் லைனை இந்த மாதிரி டுவார்ட்ஸ் ரைட் கொண்டு வரணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணோம். டுவார்ட்ஸ் லெஃப்ட் கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு டுவார்ட்ஸ் ரைட். இதே மாதிரியே இன்னொரு ரெண்டு வர வரைக்கும் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஃப்ராக் ரொம்பவே அழகாக இருக்கும். ஒவ்வொரு ப்ளீட்ஸ் வைக்கும் போது பின் பண்ணிக்கோங்க. நமக்கு இடுப்பு சுற்றளவு மெஷர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 23 இன்ச்சு தான் வருது, அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணோடனே கரெக்டாக 24 இன்ச் வந்துடுது. இப்போ பின் பண்ணிட்டு தச்சு விட்டுடலாம். காட்டன் ஃபேப்ரிக்கில் 20 இன்ச் இருந்தது. ரஃபல்ஸ் வைக்கிறதுக்கு 10 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா 11 இன்ச் ஸ்ட்ரிப் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். 1 மீட்டர் துணியில் இந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் ஓரத்தை 2 மடிப்பு மடித்து தச்சு விட்டுருங்க. மேல் பகுதியில் லூஸாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு கொஞ்சம் நூல் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு நூலை மட்டும் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே வாங்க. நமக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்துக்கிட்டே வாங்க. கேதர்ஸ் அதிகமாக இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும்.
நல்ல ஈவனா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகணும், அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இது ரெண்டு மெத்தட்ல ஸ்டிச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ரெண்டுத்தோட ரைட் சைட்ஸும் உள்ளார இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்டிச் போடுங்க. அப்புறம் மேலே இந்த மாதிரி திருப்பி இன்னொரு ஸ்டிச் போட்டுருங்க. இன்னொரு மெத்தட் எப்படின்னா, ரஃபிள்ஸை இந்த மாதிரி ரைட் சைடு மேலே வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு தையல் போடுங்க. இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெண்டுத்தோட ரைட் சைட்ஸும் உள்ளார இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு தையல் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பாடி ஸ்பாட் கட் பண்ண போகிறோம். மாம் அம்ப்ரல்லா ட்ரெஸ் கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க துணியை இந்த மாதிரி நாலாம் அடித்து வச்சுக்கிட்டு 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். துணி நாலாம் அடிச்சிருக்கு, இந்த சைடு 9 இன்ச் இருக்குது. இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ இதையும் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்து 3 இன்ச்சுனும் பேக் நெக்கோட டெப்த்து 1.5 இன்ச்சுனும் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வித்து 2.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் 5.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல் 4.5 இன்ச்சுன்னு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. செஸ்ட்டு 8 இன்ச், அப்புறம் 1 இன்ச் தையலுக்கு சேர்த்து எடுத்துக்கலாம். இங்கேயும் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க, ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்கு. இந்த மாதிரி கர்வ்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஹோலுக்கு 1 இன்ச் இங்கேருந்து எடுத்துட்டு மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. வேஸ்ட்டு 7 இன்ச், அப்புறம் 1 இன்ச் தையலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ முதல்ல பேக் நெக்கை கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் கட் பண்ணிடலாம். ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ இதே மார்க் பண்ணிக்கலாம். இதை தையலுக்கும் சேர்த்தே லைன் போட்டிருக்கனால இங்கேயே கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே இருக்குது. பேக் பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை அந்த மாதிரி மடித்து வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்தோட ஷோல்டர்ஸையும் ஜாயின் பண்ணோம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ரைட் சைட்ஸ் உள்ளார இருக்க மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுருங்க ரெண்டு ஷோல்டர்ஸ்க்கும்.
இப்ப இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நாலு பக்கமும் சுற்றி ஓரம் அடிச்சிருங்க. இந்த மாதிரி லேஸை வச்சு லேஸோட மேலேயும் கீழேயும் தையல் போட்டுருங்க. நாலு பக்கம் இதே மாதிரி செஞ்சுருங்க. தைச்சோடனே இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுக்கு சென்டர் மார்க் பண்ணோம், அதுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடிங்க. இந்த மாதிரி இப்போ சென்டர் மார்க் பண்ணிடலாம். இப்போ கேப் துணியை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே பாடி ஸ்பாட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டரும் ஷோல்டரும் ஒரே லைனில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக் எது பேக் நெக் எதுன்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். பாடி ஸ்பாட் அப்புறம் கேப் இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. ரெண்டும் இந்த மாதிரி கிராஸாக இருக்கணும். நெக்கு ரெண்டும் காயின் சைடு ஆகிற மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நெக்கை சுற்றி தையல் போட்டுருங்க. ஒரு கால் இன்ச் கேப் விட்டு இப்போ அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. தையலில் பற்றாத மாதிரி கட் பண்ணி விடணும். இப்போ ரைட் சைடு திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு மேலே சுற்றி ஒரு தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி ராங் சைடு பக்கம் திருப்பிட்டு ரெண்டு மடிப்பு மடித்து ரெண்டு ஆம் ஹோலையும் சுற்றி தச்சு விட்டுருங்க. இப்போ ரைட் சைடு சுள்ளார இருக்க மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டுத்தோட சைட்ஸையும் தச்சு விட்டுருங்க. ஒரு ஒரு இன்ச் கேப் விட்டு தச்சுருங்க. இப்போ டாப் பார்ட்டு பாட்டம் பார்ட் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ரைட் சைட்ஸ் உள்ளார இருக்க மாதிரி வச்சு சுற்றி தச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி லேஸ் வச்சு நெக்குக்கு சுற்றி தச்சு விட்டுலாம். பார்க்க அழகாக இருக்கும். ட்ரையாங்குலர் கேப் வித் பாக்ஸ் ப்ளீட்டட் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக நீங்களே ஸ்டிச் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.